இன்றைய உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சியில் கோவிட் தாக்கம் உலகெங்கிலும் ஒன்பது லட்சத்து எண்பது ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு பல நாடுகளில் தொற்றின் இரண்டாவது அலை ஐநா சபையில் சீர்திருத்தங்களை கொண்டு வருவதே தற்போதைய தேவை ஐநா பொதுச்சபையில் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவு மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி உரை அமெரிக்க அதிபர் தேர்தல் களம் வேட்பாளர்கள் அதிரடி பிரச்சாரம் மற்றும் ஆஸ்திரேலியாவின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் லட்சத்து எண்பது ஆயிரத்திற்கும் மேலானோர் பலியாகியுள்ளனர் மூன்று கோடியே இருபது லட்சத்திற்கும் மேலானோர் இத்தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் உலகிலேயே மிகவும் பாதிக்கப்பட்ட நாடாக உள்ள அமெரிக்காவில் அதிபர் தேர்தல் பிரச்சாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இத்தருணத்தில் கோவிட் சார்ந்த முகக்கவசம் அணிதல் சமூக இடைவெளியை கடைபிடித்தல் போன்ற கட்டுப்பாடுகள் பின்பற்றப்படுவது கடினமாக இருக்கிறது மேலும் பொருளாதாரத்தை கருத்தில் கொண்டு பல நாடுகளில் தளர்வுகள் அறிவிக்கப்படும் நிலையில் கட்டுப்பாடுகள் மீறப்படுகின்றன என்பதை காண முடிகிறது இதற்கிடையே தொற்றின் இரண்டாவது அலை பல நாடுகளில் முக்கியமாக ஐரோப்பாவில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது முதலில் பாதிக்கப்பட்ட ஸ்பெயின் பிரான்ஸ் போன்ற நாடுகளில் இரண்டாவது அலையும் பாதிப்பை ஏற்படுத்த தொடங்கியுள்ளது உலக மக்களை பெரிதும் பாதித்துள்ள கோவிட் தாக்கத்திற்கு சீனா பொறுப்பாக்கப்பட வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார் மேலும் அமெரிக்கா இந்த தொற்றை தோற்கடிக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் லட்சக்கணக்கான உயிர்களை பலிகொண்ட கோவிட் தொற்று உலக நாடுகளின் அனைத்து பகுதிகளில் இருந்தும் அகற்றப்பட வேண்டும் இனி தொற்றின் தாக்கம் ஏற்படாமல் இருக்க தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்பதே உலக நாடுகளின் அவா என்பது மட்டும் நிச்சயம் ஐக்கிய நாடுகள் சபை அமைக்கப்பட்டு எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவடைந்ததை ஒட்டி பொதுச்சபையின் கூட்டம் நடைபெற்றது கொரோனா தொற்றின் காரணமாக வரலாற்றிலேயே முதல் முறையாக இந்த மாநாடு மெய்நகர் கூட்டமாக நடைபெற்றது பல உலக தலைவர்கள் இக்கூட்டத்தில் உரையாற்றினர் உலகையே ஆக்கிரமித்துள்ள கோவிட் தொற்றின் தாக்கம் அமெரிக்க அதிபர் தேர்தல் மற்றும் நாடுகளுக்கு இடையே பதற்றத்தை உண்டாக்கும் பிரச்சனைகள் இக்கூட்டத்தில் முக்கிய கூறாக அமைந்தது கூட்டத்தில் உரையாற்றிய அமெரிக்க அதிபர் டிரம்ப் தொற்றின் தாக்கத்தினால் உலகம் சந்தித்து வரும் இன்னல்களுக்கு சீனா பொறுப்பாக்கப்பட வேண்டும் என்று கூறினார் மேலும் கோவிட் தொற்றினால் மிகவும் பாதிக்கப்பட்ட நாடாக அமெரிக்கா இருந்த போதிலும் அதனை தமது நிர்வாகம் உரிய முறையில் கையாண்டதாக அவர் தெரிவித்தார் கூட்டத்தில் உரையாற்றிய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஐநா சபையில் சீர்திருத்தங்களை கொண்டு வருவதே இன்றைய தேவை என்பதை வலியுறுத்தினார் மேலும் ஐநா சபையின் நடவடிக்கைகளில் இந்தியாவின் பங்களிப்பை அதிகப்படுத்துவதற்கு இன்னமும் காலம் தாழ்த்தக்கூடாது கூடாது என்றார் அவர் உலகெங்கிலும் பரவி உள்ள கோவிட் தொற்றின் தாக்கத்தை எதிர்கொள்வதில் ஐநாவின் பங்கு குறித்து பிரதமர் கேள்வி எழுப்பினார் கோவிட் தொற்றுக்கான தடுப்பூசியை தயாரிப்பதிலும் விநியோகிப்பதிலும் பெரும் பங்களிப்பை வழங்கும் திறமையும் திறனும் இந்தியாவிற்கு இருப்பதாக பிரதமர் கூறினார் இந்தியா எப்போதுமே தனது சொந்த நலனை மட்டுமே கருத்தில் கொள்ளாது மனித இனத்தின் நலனை தனது முன்னுரிமையாக கொண்டிருப்பதாக பிரதமர் தெரிவித்தார் लेकिन इस बात को नकार नहीं सकते कि अनेकों युद्ध हुए अनेकों ग्रह युद्ध भी हुए कितने ही आतंकी हमलों ने पूरी दुनिया को थर्रा कर रख दिया खून की नदियां बहती रही इन युद्धों में इन हमलों में जो मारे गए वो हमारी आपकी तरह इंसान ही थे वो लाखों मासूम बच्चे जिन्हें दुनिया पर छा जाना था वो दुनिया छोड़कर चले गए कितने ही लोगों को अपने जीवन भर की पूंजी गंवानी पड़ी अपने सपनों का घर छोड़ना पड़ा उस समय और आज भी संयुक्त राष्ट्र के प्रयास क्या पर्याप्त थे चीना अधिपर जी इधर आटी उन्कते உலக நாடுகள் ஒற்றுமையோடு செயலாற்ற வேண்டும் என்றார் மேலும் எந்த நாடுடனும் போர் தொடுக்க சீனா விரும்பவில்லை என்று அவர் கூறினார் சீனா அமைதியான வெளிப்படை தன்மை கொண்ட ஒத்துழைப்போடு கூடிய பொது வளர்ச்சியை விரும்புகிறது என்றார் ரஷ்ய அதிபர் புட்டின் ஆற்றிய உரையில் ஆயுதங்கள் பயன்படுத்தப்படுவதை கட்டுப்படுத்தும் சர்வதேச ஒப்பந்தம் எட்டப்பட வேண்டும் என்றார் மேலும் கோவிடுக்கான தடுப்பூசியை ஐநா ஊழியர்களுக்கு இலவசமாக வழங்க ரஷ்யா தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் பேசுகையில் ஈரான் மீது அமெரிக்கா விதித்திருக்கும் பொருளாதார தடைகள் ஏற்றுக்கொள்ளத்தக்கவை அல்ல என்றார் துருக்கி அதிபர் எட்ரகன் பேசுகையில் கிரேக்கத்துடனான கிழக்கு மத்திய தரைக்கடல் பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தைகளின் மூலம் தீர்வு காண துருக்கி தயாராக இருப்பதாக கூறினார் எனினும் இந்த பேச்சுவார்த்தைகள் சர்வதேச சட்டத்தின் அடிப்படையில் அமைந்திருக்க வேண்டும் என்றார் அவர் தென்கொரிய அதிபர் மூஞ்சே இன் பேசியபோது கோவிட் தொற்று மனித இனத்திற்கு ஏற்பட்ட மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்று கூறினார் அண்டை நாடுகள் பாதுகாப்பாக இருந்தால் மட்டுமே நாம் பாதுகாப்பாக இருக்க முடியும் என்பதை இந்த நிகழ்வு நமக்கு எடுத்துரைத்திருப்பதாக அவர் கூறினார் பொதுச்சபை கூட்டத்தில் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கானின் ஒலிப்பதிவு செய்யப்பட்ட உரையின் போது அவர் ஜம்மு காஷ்மீர் பற்றி குறிப்பிட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்திய பிரதிநிதி மெஜீட்டோ கூட்டத்தில் இருந்து வெளியேறினார் இதையடுத்து அதற்கு பதிலடி தரும் வகையில் ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் ஒருங்கிணைந்த ஒரு பகுதி என்பதை இந்தியா வலியுறுத்தி உள்ளது பொதுச்சபையின் இந்த மாநாடு நாம் வேண்டும் எதிர்காலம் நமக்கு வேண்டிய ஐநா சபை என்ற கருப்பொருளை கொண்டு நடத்தப்பட்டது நூற்று தொன்னூற்று மூன்று உறுப்பு நாடுகளை கொண்ட ஐநா சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு இரண்டாம் உலக போரின் முடிவில் அமைக்கப்பட்டது உலக நாடுகள் இடையே அமைதி பாதுகாப்பு நட்பு சர்வதேச ஒத்துழைப்பு ஆகியவற்றை நிலைநிறுத்துவதே ஐநா சபையின் நோக்கமாகும் உலக அரசியல் பயணிக்கும் பாதையில் மாற்றம் வருமா அல்லது தற்போதைய பயணமே தொடருமா ஆம் அமெரிக்க தேர்தலை தான் இது அமைந்திருக்கிறது அந்த மாபெரும் நிகழ்வு நடைபெறும் நாள் தூரத்தில் இல்லை இன்னும் நான்கு வாரங்களே இருக்கின்றன அமெரிக்க அதிபர் தேர்தல் நவம்பர் மாதம் மூன்றாம் தேதியன்று நடைபெறவிருக்கிறது கருத்துக்கள் விமர்சனங்கள் குற்றச்சாட்டுக்கள் என்று தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கிறது என்றும் கூறலாம் பரபரப்பாக இருக்கிறது சுவாரஸ்யமாக இருக்கிறது சில நேரங்களில் நகைச்சுவையாகவும் இருக்கிறது என்று கூறவும் வாய்ப்பிருக்கிறது குடியரசுக் கட்சி வேட்பாளரும் அதிபருமான ட்ரம்ப் ஜனநாயக கட்சி வேட்பாளர் பைடன் குறித்து கடுமையாக விமர்சித்துள்ளார் உற்சாகமற்ற ஒருவர் எப்படி அமெரிக்காவின் அதிபராக இருக்க முடியும் என்று ட்ரம்ப் கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் பைடன் அமெரிக்காவின் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் அமெரிக்க மக்களின் கனவுகள் சிதைந்துவிடும் என்றும் அவர் கூறியுள்ளார் மற்றமோர் கூட்டத்தில் பேசிய ட்ரம்ப் தேர்தலுக்கு பிறகு ஆட்சி மாற்றம் இருக்காது தொடர்ச்சியே இருக்கும் என்று கூறியுள்ளார் இந்த கருத்து மூலமாக அதிபர் ட்ரம்ப் எதுபோன்ற தகவலை மக்களிடம் சேர்ப்பிக்க விரும்புகிறார் என்பது குறித்து விமர்சனங்கள் வந்த வண்ணம் உள்ளன இது பற்றி ஜனநாயக கட்சி உறுப்பினர்களும் குடியரசுக் கட்சி உறுப்பினர்களும் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்துள்ளனர் அமெரிக்காவின் பிரதிநிதிகள் சபையின் தலைவர் நான்சி பெலோசி பேசுகையில் அமெரிக்கா என்பது வடகொரியா அல்ல துருக்கி அல்ல ரஷ்யா அல்ல இங்கு சர்வாதிகாரம் கோலோற்ற முடியாது என்று திட்டவட்டமாக கூறியுள்ளார் ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜோ பைடன் பேசி வரும் பல்வேறு பிரச்சார கூட்டங்களில் அவர் இந்திய அமெரிக்க மக்களுக்கு சாதகமாக பல கருத்துக்களை கூறி வருகிறார் அதில் முக்கியமாக அவர் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் ஹெச் ஒன் பி விசா பிரச்சனை தீர்க்கப்படும் என்று கூறியுள்ளார் திறமையானவர்களுக்கு உரிய வாய்ப்புகள் கொடுக்கப்படும் என்றும் அவர் உறுதி கூறியுள்ளார் அமெரிக்க துணை அதிபர் பதவிக்கான ஜனநாயக கட்சி வேட்பாளர் கமலா ஹாரிஸ் குறித்து விமர்சித்துள்ள அதிபர் ட்ரம்ப் கமலா முழுவதுமாக திறமையற்றவர் என்று கூறியுள்ளார் மேலும் ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜோ பைடன் கமலா ஹாரிஸை துணை அதிபர் பதவிக்கான வேட்பாளராக தேர்வு செய்தது தம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியதாக கூறியுள்ளார் கடந்த சில நாட்களாக இரு கட்சிகளை சேர்ந்த வேட்பாளர்களும் புளோரிடா நாட்கரலைனா ஆகிய இரு மாநிலங்களில் பிரச்சாரம் செய்தனர் தற்போதைய கருத்து கணிப்புகளின்படி இவ்விரு மாநிலங்களிலும் ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜோ பைடன் முன்னணியில் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே பரபரப்பான தேர்தல் பிரச்சாரத்திற்கு இடையே உச்ச நீதிமன்றத்துக்கு நீதிபதி ஒருவரை தேர்ந்தெடுப்பது குறித்த பிரச்சினை அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது அமெரிக்க உச்ச நீதிமன்றத்தின் பிரசித்தி பெற்ற நீதிபதி ரூத் பேடர் கின்ஸ்பர்க் சில நாட்களுக்கு முன்பு காலமானார் எண்பத்தி ஏழு வயது கின்ஸ்பர்க் பெண் உரிமைக்காக தமது வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது இவரது மறைவு தேர்தலில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது சற்று வித்தியாசமானதாக இருக்கலாம் ஆனால் அமெரிக்க அரசியல் சட்டத்தை பொறுத்தவரை உச்சநீதிமன்ற நீதிபதியை நியமிக்கும் அதிகாரம் அதிபருக்கு இருக்கிறது எனவே தமக்கு அந்த அதிகாரம் இருப்பதாகவும் தேர்தல் நாளான நவம்பர் மூன்றாம் தேதிக்கு முன்னதாகவே தாம் நீதிபதியை நியமிக்க முடிவு செய்திருப்பதாகவும் ட்ரம்ப் கூறியுள்ளார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த ஜனநாயக கட்சி அதிபர் பதவி வேட்பாளர் ஜோ பைடன் இந்த செயல் அதிகார துஷ்பிரயோகத்திற்கு ஈடானது இந்த முடிவு தற்போதைய தேர்தல் பிரச்சாரத்தின் போது எடுக்கப்படக்கூடாது தேர்தலுக்கு பிறகுதான் முடிவெடுக்கப்பட வேண்டும் என்ற கொண்டிருக்கிறார் சாதகமான சித்தாந்த கொண்ட உச்சநீதிமன்ற நீதிபதி ஒருவரை நியமிக்க வேண்டும் என்பது ட்ரம்பின் விருப்பம் போலும் ஆனால் அதை ஜனநாயக கட்சி எதிர்த்து வருகிறது அமெரிக்க தேர்தல் பிரச்சாரத்தை பொறுத்தவரை தொற்றின் தாக்கம் இன பாகுபாட்டிற்கு எதிரான போராட்டங்கள் பல வெளியுறவு கொள்கை நகர்வுகள் ஈரான் உடனான பதற்றம் சீனா உடனான வர்த்தகப் போர் கோவிட் தொற்றுக்கான தடுப்பூசி என்று பல்வேறு கருத்துக்கள் பிரச்சாரத்தை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கும் வேளையில் கடந்த சில வருடங்களாக அமெரிக்காவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் சூறாவளி பலத்த மழை பெரு வெள்ளம் கலிபோர்னியாவில் எரியும் காடுகள் போன்றவை பற்றி இருதரப்பும் அதிக கவனம் செலுத்தாதது துரதிருஷ்டவசமானதுதான் இவற்றுக்கு காரணமாக கூறப்படும் பருவநிலை மாற்றம் பிரச்சாரத்தில் முன்னுரிமை பட்டியலிலேயே இல்லை என்பது சற்று வருத்தத்தை தரக்கூடியதாகத்தான் இருக்கிறது எனினும் தேர்தல் என்பது ஆட்சிக்கும் அதிகாரத்திற்கும் நடத்தப்படும் போட்டிதானே இதில் புவி மண்டலத்தின் நலம் மற்றும் நாம் அடுத்த தலைமுறையினருக்கு விட்டு செல்ல வேண்டிய இயற்கை வளத்தைப் பற்றியும் ஏது கவலை என்று உலக அளவில் சில மெல்லிய குரல்கள் ஒழித்துக் கொண்டுதான் இருக்கின்றன பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப் பிரதமர் இம்ரான்கான் தலைமையிலான தற்போதைய பாகிஸ்தான் அரசை பற்றி விமர்சனம் செய்துள்ளார் அனைத்து கட்சி மாநாட்டில் பேசிய அவர் தமது விமர்சனம் பிரதமர் இம்ரான்கானுக்கு எதிரானது அல்ல என்றும் திறமையற்ற ஒருவரை பிரதமர் என்கின்ற உயர் பதவிக்கு தேர்வு செய்தவர்களுக்கு எதிரானதே என்றும் கூறியுள்ளார் முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீஃபின் இந்த கருத்து பாகிஸ்தான் ராணுவத்திற்கு எதிரான மறைமுக விமர்சனம் என்றே கருதப்படுகிறது லண்டனில் சிகிச்சை பெற்று வரும் முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப் மீண்டும் அரசியலில் நுழைவதற்கான ஒரு சமிக்ஞையாகவே இது கருதப்படுகிறது தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் பிரதமர் பிரயுத் சனோசா அரசுக்கு எதிரான போராட்டங்களில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் கலந்து கொண்டனர் பிரதமர் பதவி விலக வேண்டும் மற்றும் தாய்லாந்தின் மன்னர் ஆட்சியில் சீர்திருத்தங்கள் வரப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து இவர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டனர் அது மட்டுமல்லாது தாய்லாந்து என்ற நாடு மக்களுக்கான நாடு மன்னருக்கானது அல்ல என்ற கோஷத்தை முன்வைத்து இவர்கள் தங்களது போராட்டங்களை நடத்தினர் ரஷ்ய எதிர்க்கட்சித் தலைவர் நாவல்னி முப்பது நாட்களுக்கு மேலான சிகிச்சைக்கு பிறகு பெர்லினில் உள்ள மருத்துவமனை ஒன்றிலிருந்து வெளியேறியுள்ளார் எனினும் அவரது உடலில் காணப்பட்ட நோபிவாக் என்ற விஷப்பொருளின் தாக்கத்தின் வீரியத்தை மதிப்பீடு செய்ய இன்னும் சில நாட்கள் தேவைப்படும் என்று மருத்துவர்கள் கூறியுள்ளனர் இதற்கிடையே அவர் குடித்த தேநீரில் விஷம் இருந்ததற்கான சம்பவத்திற்கு ரஷ்ய அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்று பல உலக நாடுகள் கூறிய பின்னணியில் ரஷ்யா இந்த குற்றச்சாட்டை முழுவதுமாக மறுத்துள்ளது அது மட்டுமல்லாது அவர் எப்போது வேண்டுமானாலும் ரஷ்யாவிற்கு திரும்பலாம் என்றும் அந்த நாட்டு அரசு கூறியுள்ளது எனினும் இன்னும் சில நாட்கள் அவர் பெர்லினில் இருக்கக்கூடும் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன ஈரான் மீதான பொருளாதார தடைகளை விதிக்கும் அமெரிக்காவின் முயற்சி தோல்வியடைந்துள்ளதாக ஈரான் அதிபர் ஹசன் ஜொஹானி கூறியுள்ளார் ஈரான் மீதான அமெரிக்காவின் பொருளாதார தடைகள் முறையற்றவை என்று ஐநா கூறிய நிலையில் பிரிட்டன் பிரான்ஸ் ஜெர்மனி ஆகிய நாடுகளும் ஈரான் மீது பொருளாதார தடைகளை விதிப்பதற்கு அமெரிக்காவிற்கு அதிகாரம் இல்லை என்று கருத்து தெரிவித்துள்ளன எனினும் தடைகள் தொடரும் என்று அமெரிக்கா திட்டவட்டமாக கூறியுள்ளது அணு ஆயுத கட்டுப்பாடு எண்ணெய் கப்பல்கள் மீதான தாக்குதல் ஈரான் புரட்சிப்படை தளபதி சொலைமானி கொல்லப்பட்ட சம்பவம் ஆகிய பிரச்சினைகளில் அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே கடந்த சில மாதங்களாக பதற்றம் நிலவி வருகிறது என்பது நினைவில் கொள்ளத்தக்கது பெலாரஸ் தலைநகர் மிங்ஸில் நடைபெற்ற ரகசிய நிகழ்ச்சியில் அலெக்ஸாண்டர் லூகிஷென்கோ ஆறாவது முறையாக மீண்டும் அதிபராக பொறுப்பேற்றுக் கொண்டார் அண்மையில் நடந்த அதிபர் தேர்தலில் முறைகேடுகள் நடந்ததாக கூறி நாடு தழுவிய போராட்டங்கள் நடைபெற்று வரும் வேளையில் இவரது பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றுள்ளது பல ஐரோப்பிய நாடுகள் மற்றும் அமெரிக்கா இவரது அரசை அங்கீகரிக்காத நிலையில் ரஷ்யா மட்டும் இவருக்கு ஆதரவு தெரிவித்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது எதிர்கட்சி தலைவர் ஸ்வெட்லானா அண்டை நாடான லிதுவேனியாவில் அடைந்துள்ளார் என்பது நினைவில் கொள்ளத்தக்கது ஐரோப்பாவின் கடைசி சர்வாதிகாரி என்று கூறப்படும் லூகஷென்கோ கடந்த இருபத்தி ஆறு ஆண்டுகளாக இந்த நாட்டின் அதிபராக உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டாம் ஆண்டுக்கு பிறகு அமெரிக்காவின் நாசா அமைப்பு சந்திரனில் மீண்டும் மனிதன் கால்பதிக்கும் வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுக்கு ஏற்பாடுகள் செய்து வருகிறது இம்முறை மீண்டும் வரலாறு படைக்கப்பட இருக்கிறது ஒரு பெண் சந்திரனில் கால்பதிக்க இருக்கிறார் ஆர்டமிஸ் என்று அழைக்கப்படும் இந்த திட்டம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் இருபத்தி எட்டு பில்லியன் டாலர் செலவில் நிறைவேற்றப்படவிருக்கிறது இத்திட்டத்தின்படி அவ்வாண்டில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சந்திரனின் நிலப்பரப்பில் கால் பதிக்க இருக்கிறார்கள் உலக மக்கள் இந்த நாளுக்காக ஆவலுடன் காத்திருக்கத்தானே வேண்டும் தென்கொரிய மீன்வளத் துறையைச் சேர்ந்த அதிகாரி ஒருவர் வடகொரியாவால் கொல்லப்பட்டு இருப்பதற்கு தென்கொரிய அதிபர் மூன் ஜே இன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் இந்த சம்பவம் அதிர்ச்சி அளிக்கக்கூடியது என்பதோடு மன்னிக்கவே முடியாதது என்றும் அவர் கூறியுள்ளார் கடந்த சில மாதங்களாக கோவிட் தொற்றின் தாக்கம் வடகொரியாவை பாதிக்கக்கூடாது என்பதற்காக சீனா மற்றும் தென்கொரியா உடனான தனது எல்லைகளை வடகொரியா மூடியுள்ளது இந்த பின்னணியில் தென்கொரிய அதிகாரி ஒருவரை வடகொரியா சுட்டுக் கொன்றுள்ளதை அடுத்து தனது குடிமக்களின் உயிர்களை பாதுகாக்க தென்கொரிய அரசு ராணுவத்தை தயார் நிலையில் வைத்துள்ளது காஷ்மீர் விவகாரம் உட்பட இந்தியாவின் உள் விவகாரங்களில் தலையிடுவதை பாகிஸ்தான் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் சிக்கா எனப்படும் ஆசியாவில் நம்பிக்கையூட்டும் நடவடிக்கைகள் மற்றும் கலந்துரையாடல் குறித்த மாநாடு நடைபெற்றது இருபத்தி ஏழு நாடுகளை உறுப்பினராக கொண்ட இந்த மாநாட்டில் இந்தியாவின் சார்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்றார் இந்த மாநாட்டில் பேசிய பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் ஷா மெஹமூத் குரேஷி காஷ்மீர் விவகாரத்தை எழுப்பினார் இதற்கு பதிலளித்த அமைச்சர் ஜெய்சங்கர் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஊக்குவிப்பதை முதலில் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றார் காஷ்மீர் குறித்த பாகிஸ்தானின் செயல்பாடுகள் இந்தியாவின் இறையாண்மை பிராந்திய ஒருமைப்பாடு மற்றும் உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடுவதாக உள்ளது என்று குறிப்பிட்ட அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டில் வகுக்கப்பட்ட சிகா உறுப்பு நாடுகளுக்கு இடையேயான உறவு பற்றிய கொள்கைகளுக்கு முரணாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் பாகிஸ்தான் தான் பயங்கரவாதத்தின் உலகளாவிய ஊற்றுக்கண்ணாக திகழ்வதுடன் இந்தியாவுக்கு எதிரான பயங்கரவாத செயல்களையும் தொடர்ந்து தூண்டிவிட்டு வருவதாக குற்றம் சாட்டினார் கொரோனா தொற்று பரவல் காரணமாக இந்தியா உட்பட மூன்று நாடுகள் நாடுகளுடனான விமான போக்குவரத்திற்கு சவுதி அரேபியா தடை விதித்துள்ளது சவுதி அரேபியாவில் கொரோனா தொற்று காரணமாக மூன்று லட்சத்து முப்பதாயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைக்காக உலகிலேயே அதிக பாதிப்புகளைக் கொண்ட இந்தியா பிரேசில் அர்ஜென்டினா ஆகிய மூன்று நாடுகளுக்கு பயணம் செல்வதற்கும் இந்த மூன்று நாடுகளிலிருந்து சவுதி அரேபியா வருவதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது யுக்ரைனில் ராணுவ விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் இருபத்தி ஐந்து பேர் உயிரிழந்தனர் விபத்து எந்திர கோளாறு காரணமாக நிகழ்ந்ததாக தலைநகர் கீவில் யுக்ரைன் பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது ஆஸ்திரேலியாவின் பிரசித்தி பெற்ற முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஜீன் ஜான்ஸ் காலமானார் அவருக்கு வயது ஐம்பத்து ஒன்பது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டிகளில் விமர்சன நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக மும்பை நகருக்கு வந்திருந்த அவருக்கு திடீரென்று மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார் டீன் ஜான்ஸ் ஆஸ்திரேலியாவிற்கு ஐம்பத்தி இரண்டு டெஸ்ட் போட்டிகளிலும் நூற்று அறுபத்தி நான்கு ஒருநாள் போட்டிகளிலும் விளையாடி பல சதங்களை அடித்து சாதனை படைத்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய மின்னஞ்சல் பொதுகை நியூஸ் டூ தௌசண்ட் செவன் அட் ஜிமெயில் டாட் காம்